ஹலோ சில்ட்ரன், ஐ எம் யுவர் சோஷியல் டீச்சர். சோஷியல் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது, ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் தெரிஞ்சுக்கங்க, சோஷியலை மாதிரி ஈஸியான சப்ஜெக்டே கிடையாது. மற்ற எல்லா சப்ஜெக்டும் டஃப்பாக தான் இருக்கும், ஆனால் சோஷியல் தான் எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்துட்டு ஸ்டோரிஸ் பிடிக்காதவங்க இங்கே யாராவது இருக்குமா? இல்லை, எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்டோரிஸ் பிடிக்கும். ஸோ சோஷியல் அப்படின்னாலே வந்துட்டு அதில் நிறைய ஸ்டோரிஸ் வரும். அதனால் சோஷியலில் இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணும், பிடிக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சோஷியல் நமக்கு ஈஸியாக இருக்கும், சோஷியல் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே இந்த சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டஃப்னு ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியாது, லேர்ன் பண்ணவே முடியாது. இப்போ சொல்லுங்கள், சோஷியல் ஈஸியாக டஃப்பா? ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்துட்டு இந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்தியா எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்தியா வந்துட்டு வேர்ல்டு மேப்லேயே பார்த்தோன்னா இந்தியாவோட ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். இந்தியா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் நிறைய ஸ்பைசஸ் இருக்கும். ஸோ இந்தியாவை வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ்லாம் இந்தியாவுக்கு வரணும்னு நினச்சதுக்கு காரணமே வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் தான். ஸ்பைசஸ் அப்படின்னா வந்துட்டு மசாலா பொருட்கள், சோம்பு, மிளகு, லவங்கம், பட்டை, கிராம்பு, இது மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இந்த மசாலா பொருட்கள் கறி குழம்புலலாம் போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மசாலா பொருட்கள் தான் வந்துட்டு இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, ரொம்ப அதிகமாகவே கிடச்சிது. இந்த பொருட்கள் வந்து ஒரு காலத்தில் தங்கத்தை விட இப்போலாம் நம்ம எது விலை அதிகம்னு சொல்கிறோம், தங்கம், வைரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்த விட எது தான் ரொம்ப விலை மதிப்பாக இருந்தது அப்படின்னா இந்த மசாலா பொருட்கள், ஸ்பைசஸ் தான். ஸோ அதுக்காகவே வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கிற செல்வத்தை அபகரிக்கணும், இங்கே வியாபாரம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நாட்டுக்கு நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றதுக்கு ஆசைப்பட்டாங்க. நம்மளோட வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண ஆசைப்பட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வை டூ பீப்புள் வாண்ட் டு கோ டு ஃபாரின் கண்ட்ரீஸ்? எதுக்காக ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க? இப்போ நம்ம இந்தியாவிலையும் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்துட்டு அப்ராட் போனாங்க. அப்ராட் போனாங்க ஏன், நம்ம கிளாஸ் எடுத்துக்கோங்க. நிறைய நிறைய பேரோட பேரண்ட் பார்த்தோம் அப்படின்னா, அப்பா பார்த்தோம் அப்படின்னா அப்ராட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறீங்க. ஸோ இப்போ இதுக்காக அவங்கெல்லாம் அப்ராட் போகிறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், ஜாப். ஏன்னா இங்கே விட அங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு ஹை சேலரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறதால ஜாபுக்காக இங்கே போகிறோம், அப்ராட் போகிறோம். அதுக்கடுத்தது ஹையர் ஸ்டடீஸ். ஓகேவா? நம்மளுடைய மேற்படிப்புக்காக என்ன பண்ணுறோம், அப்ராட் போகிறோம். அதுக்கடுத்தது விசிட், அதாவது வந்துட்டு சும்மா சுற்றி பார்க்குறதுக்காக ஹாலிடேஸில் என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரிப் போயிட்டு வரோம். இந்த மாதிரி பல காரணங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வெளிநாடுகளுக்கு போகிறோம். அதே மாதிரி இன் 18th and 19th centuries இந்தியாவுக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வந்தாங்க. இப்போ யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ராவலர்ஸ், அதாவது நம்ம நாட்டை சுற்றி பார்க்க வந்தவங்க. ரெண்டாவது ட்ரேடர்ஸ், ட்ரேடர்ஸ்னால் நம்ம நாட்டில் வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்தவங்க. மிஷனரிஸ், மிஷனரிஸ் அப்படின்னா சமயத்தை பரப்புறதுக்காக, அதாவது இப்போ இந்தியாவில் இந்துக்கள் அதிகம், வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் அதிகம், அரப் கண்ட்ரீஸில் பார்த்தோன்னா முஸ்லீம்ஸ் அதிகம். இந்த 3 ரிலீஜியன் மட்டும் இல்லை, இதை தாண்டி வந்துட்டு புத்தம், சமணம், இது மாதிரி நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மத மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய மதத்தை வந்துட்டு பரப்பணும், இன்னும் நிறைய பேர் தங்களுடைய மத கருத்துக்களை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெலாம் போயிட்டு அவங்களுடைய கொள்கைகளை வந்துட்டு பரப்பினாங்க. ஸோ அவங்கள தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மிஷனரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சிவில் சர்வன்ஸ், சிவில் சர்வன்ஸ் அப்படின்னா பொதுப்பணித்துறை ஊழியர்கள். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு 18th 19th centuries வந்திருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸஸையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னா, அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்கள் வருகை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அந்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களாம் இங்கே வந்தாங்கங்கிறத நம்ம எதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம், வாட் ஆர் த சோர்சஸ் ஹெல்ப் அஸ் டு நோ வெதர் ஃபாரினர்ஸ் கேம் ஹியர் ஆர் நாட், இங்கே வந்தாங்களா இல்லையாங்கிறத நம்ம எதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம், பாம் லீஃப் மனுஸ்கிரிப்ட், ஓலைச்சுவடிகள்னு சொல்லுவோம் இல்லையா, பழைய காலத்தில் ஓலைச்சுவடிகளில் தான் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. திருவள்ளுவரை பார்த்தோம்னாலே கையில் வந்துட்டு என்ன வச்சுருப்பாரு, ஓலைச்சுவடி வச்சுருப்பாரு. ஸோ ஓலைச்சுவடியில் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்ஸ்கிரிப்ஷன், கோயிலெல்லாம் கல்வெட்டுகள்லாம் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுருப்போம். அடுத்தது வந்துட்டு
கிளே இம்ப்ரிண்ட்ஸு காயின்ஸு இதெல்லாம் வச்சு நம்ம நாட்டில் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு கோயிலில் பார்க்கலாம் நீங்கள். கிளே இம்ப்ரிண்ட்ஸ்னால் என்னென்னா களிமண்ணில் வந்துட்டு செய்து வச்சுருப்பாங்க, பதிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் அதன் மூலியமாகவும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், யார் யார் இங்கே வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காயின்ஸ் காயின்ஸ்னால் நம்ம கண்ட்ரியை யார் வந்து ரூல் பண்ணாங்களோ அப்போ வந்து அவங்களுடைய அவங்களுடைய நேம் இருக்கும், அவங்க எந்த பீரியடில் ஆட்சி செய்தாங்கன்னு இருக்கும். ஸோ இதன் மூலயமா தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யார் யாரெல்லாம் இங்கே வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், இதுதான் பாம் லீஃப் மெனுஸ்கிரிப்ட், அதாவது ஓலைச்சுவடி. ஓகேவா, இது அந்த திருக்குறள் புக்கில் பார்த்தீங்கனாலே திருவள்ளுவரோட கையில் இருக்கும். அதுக்கடுத்து கிளே இம்ப்ரிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்ப்ரிண்ட்ஸ், என்ன பண்ணுறாங்க, அச்சு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ சீல்லாம் வைக்கிறோம் இல்லையா, சீல் சீல் எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே பார்த்தா சீல் இருக்கும். ஸோ அந்த சீல்லாம் எப்படி வச்சுட்டு இருந்தாங்க முன்னாடிலாம், அந்த இங்க் பேட் இருக்கும் அதில் அந்த சீலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இது சீலை வந்துட்டு கிளேலாம் வந்துட்டு நல்லா கிளேவை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்துட்டு இந்த அச்சை வந்துட்டு பதிக்கிறது. ஸோ இது நல்லா காய வச்சு சுட வச்சு அது வந்துட்டு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான கிளே இம்ப்ரிண்ட்ஸ் வந்துட்டு கிளே இம்ப்ரிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா காயின்ஸு, காயின்ஸ்லலாம் பார்த்தோன்னா நமக்கே தெரியும் யார் ஆட்சி செய்தாங்க எந்த இயரில் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த எல்லா சோர்சஸ் மூலிமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த நாட்டுடைய அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த சோர்சஸ்லாம் என்னென்னா, அப்போ யார் ஆட்சி செய்தாங்க, அப்போ சமூக நிலை எப்படி இருந்தது, அப்போ மக்கள் எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம சோர்சஸ் மூலியமாக தான் என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஸோ யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்தா அப்படின்னு பார்த்தோன்னா, யூரோப்பியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அந்த யூரோப்பியன்ஸ் வந்துட்டு பார்க்குறப்ப யார் யாரெல்லாம், யூரோப்பியன்ஸ்னால் வந்துட்டு ஐரோப்பிய கண்டம், ஓகேவா, ஐரோப்பா கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஐரோப்பா கண்டத்தில் வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. போர்த்துகீஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் டச்சு, ஃப்ரெஞ்சு, டேனிஷ், இங்கிலீஷ், இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்கு வந்தவங்க. ஸோ ஆர்கைவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்டோர் ஹவுஸ். ஸோ இங்கே வந்துட்டு எல்லா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸையும் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்கைவ்ஸ் வந்துட்டு எங்கெல்லாம் இருக்குது, நம்மளை பற்றின ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் எங்கெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, மெட்ராஸ். இதில் கோவா, பாண்டிச்சேரி, மெட்ராஸ் இதெல்லாம் இந்தியாவில் தான் இருக்குது. அதுலேயும் பாண்டிச்சேரி, மெட்ராஸ் நீங்கள் தமிழ்நாடு மேப்லேயே பார்க்கலாம், கோவா இந்தியாவில் இருக்குது. லிஸ்பன் அப்படிங்கிறது வந்துட்டு யூரோப்பில் இருக்குது, அதாவது போர்ச்சுகல். ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கு யார் வந்தா அப்படின்னா, யூரோப்பியன்ஸ்லேயே போர்ச்சுகல் தான் வந்தாங்க. அவங்களுடைய கேபிட்டல் தான் என்ன அப்படின்னா, லிஸ்பன். அதுக்கடுத்து வந்துட்டு கோவான்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா அதுதான் கோவா. பாண்டிச்சேரி, மெட்ராஸ்னா சென்னை, பாண்டிச்சேரினா புதுச்சேரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சோம். ஸோ இந்த இந்த நாலு இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, ஆர்கைவ்ஸ் இருக்குது, அதாவது ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேப்பில் பாருங்கள், வேர்ல்டு மேப்பில் போர்ச்சுகல்னு இருக்கு இல்லையா ரெட் கலரில், ஸோ அதனுடைய கேபிட்டல் தான் என்னென்னா, லிஸ்பன். ஸோ அங்கேயும் ஆர்கைவ்ஸ் இருக்குது, அங்கே நம்மளுடைய ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு அங்கே இருக்குது. ஏன் அங்கே இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து நம்ம கண்ட்ரி வந்துட்டு என்ன பண்ணாங்க, ரூல் பண்ணாங்க, ஆட்சி செய்தாங்க, அதனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்போ நம்ம நாட்டை வந்து ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, இந்தியா மேப்பில் பாருங்கள், சவுத் இந்தியாவில் கோவா, சென்னை, பாண்டிச்சேரி. ஸோ இந்த இடத்துலலாம் என்ன இருக்குது அப்படின்னா, ஆர்கைவ்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் சோர்சஸ் எதன் மூலயமா வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஃபாரின் பீப்புள் இங்கே வந்தாங்கங்கிறத நம்ம எதன் மூலயமாலாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்டு, கிளே இம்ப்ரிண்ட்ஸு, பாட்ரி இம்ப்ரிண்ட்ஸு, காயின்ஸு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, எனி டவுட்ஸ்? ஸோ இதில் நீங்கள் கிளியராக இருந்தால் தான் நம்ம அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து சோர்சஸ் பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் சோர்சஸுடைய கேட்டகரிஸ் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.